வெல்கம் டு சர்வினி சமையல். இன்னைக்கு நாம கோதுமை பரோட்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோதுமை பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதோடு 1 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நெய் சேர்க்கிறதால கோதுமை பரோட்டா நல்லா லேயர் லேயராக வரும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆனதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிட்டு, இப்போது இதை நம்ம கிச்சன் கல்லுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றி நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். மாவை எந்தளவுக்கு நல்லா நம்ம பிசைகிறோமோ அந்தளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி 15 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைய பிசைய மாவு ரொம்ப சாஃப்டாகும். இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டு இதை நம்ம 1 பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதோடு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து காயாமல் இருக்கணும், அதுக்காக தான் நம்ம இந்த எண்ணெய் சேர்க்குறோம். சேர்த்து 1 துணி வச்சு மூடி வச்சிடலாம். இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு, மாவு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்து திரும்பவும் கல்லுக்கு மாற்றிட்டு 1-5 நிமிஷம் திரும்பவும் பிசைஞ்சு விடுங்க. அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். மாவை கொஞ்சம் கிராக் இல்லாத மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சதும் இதோடு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம விரித்து விடலாம். இதில் எண்ணெய் சேர்த்துட்டு விரித்து விடுங்க, அப்போ தான் கையில் ஒட்டாது. இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா விரித்து விடுங்க. எந்த அளவுக்கு மாவை விரித்து விட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா விரித்து விடணும். கரெக்டான ஷேப்லலாம் விரித்து விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி விரித்து விட்டதும் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வாங்க. இந்த மாதிரி சேர்த்ததும் நல்லா சுருட்டி வைக்கணும். லாஸ்ட் எண்டை கீழே அடிப்பகுதியில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் திரும்பவும் எண்ணெய் சேர்த்து 1/2 மணி நேரத்துக்கு இதை ஊற விடணும். மாவு ஊற வைக்க நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம இதை பரோட்டா செய்யலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி தட்டக்கூடாது, லைட்டாக தட்டி எடுத்து போடணும். இப்போ இதை நம்ம கல்லில் மாற்றி பரோட்டா செய்யலாம். கல்லில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தேய்ச்சி வச்ச பரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாம். 1 பக்கம் வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சே இதை செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சா கொஞ்சம் கல் மாதிரி வந்துடும் பரோட்டா, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யணும். இப்போ பரோட்டா ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி பரோட்டா 3 பரோட்டா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்தால் கொஞ்சம் நல்லா லேயர் லேயராக வரும்.
பார்த்தீங்களா பரோட்டா எவ்வளோ அழகாக வந்திருக்கு லேயர் லேயராக. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சர்வினி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.